بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار، ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها. رواه المسلم. أو كما قال عليه الصلاة والسلام: புகழ் அனைத்தும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே. இறுதியாக இந்த உலகத்திற்கு நபியாக அருளாக ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்த எங்களுடைய நபி தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள் சஹாபாக்கள் தபாஊன்கள் தபாஉத் தபாயீன்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹின் சாந்தி சமாதானம் உண்டாவதாக. நீயத்துல் இஃத்திகாஃபில் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் நான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, சூரா பக்கராவினுடைய 162வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான்: وَأَسَاءَ تَكْرَهُ شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ وَأَسَاءَ تُحِبُّ شَيْئًا وَهُوَ شَرٌ لَكُمْ وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ. சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், இது நடந்தால் கூடாதே என்று தூரமாகுவீர்கள், ஆனால் அதில் அல்லாஹ் நலவையும் ஹைரையும் வைத்திருப்பான். இன்னும் சில விடயங்களை நீங்கள் விரும்புவீர்கள், இது நடந்தால் நல்லமே என்று எண்ணுவீர்கள். அந்த விரும்பக்கூடிய விடயங்கள் அது உங்களுக்கு ஷர்ராக சில நேரங்கள் இருக்கலாம். وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ. அல்லாஹ்க்கு தான் தெரியும் அடியார்களுக்கு எது நல்லம் என்று தெரியும். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்பவனாக இல்லை, அல்லாஹ் எல்லாருக்கும் நலவைத்தான் நாடிக்கொண்டிருக்கிறான். எனவே சகோதரர்களே, அன்பானவர்களே, உலகத்தில் பிறந்த நாங்கள் அல்லாஹ்க்கு சுக்ருள்ளவர்களாக நன்றி செலுத்தும் மக்களாக எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான் சூரா தஹர்ல, இன்றைய தினம் காலையில் 2வது ரகஅத்தில் சுபஹில் ஓதப்பட்ட சூரா: ஹல் அதா அலல் இன்ஸானிஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மத்கூரா. மனிதனே, உனக்கு ஒரு காலம் ஒன்றிருந்தது, அந்த காலத்துல நீயாக இல்லை, இன்னதுதான் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக கூட இல்லை. லம் யகுன் ஷைஅம் மத்கூரா, இன்னதுதான் என்று சொல்றதுக்கு இந்திரிய துளியாகவும் இல்லை, இரத்த கட்டியாகவும் இல்லை, சதை பிண்டமாகவும் இல்லை, எதுவாகவும் இல்லை. இவ்வாறு இருந்த உன்னை இன்னா ஹலக்னல் இன்ஸான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ், தாய் தந்தையருடைய இந்திரிய துளியை இரண்டாக அம்ஷாஜ் மிக்ஸ் பண்ணி ஒரே இடத்தில் வைத்து அதனை ஒன்று சேர்த்து உன்னை நான் ஒரு மனிதனாக உருவாக்கியிருக்கிறேன். ஏன் உருவாக்கினேன் தெரியுமா?